சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவங்க தான் நடிகை ஸ்ரீநிதி. விஜய் டிவியில் அறிமுகமாகி யாரடினி மோகினி சீரியல் மூலமாக பட்டி தொட்டியெல்லாம் பிரபலமாயிட்டாங்க. சமீபத்தில் டிப்ரெஷன் தொடர்பாக ஸ்ரீநிதி பகிர்ந்திருந்த விஷயங்கள் அதிகமாக பரபரப்பையே ஏற்படுத்திச்சு. இதற்கிடையில் அண்மையில் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஸ்ரீநிதி பகிர்ந்திருந்த ஸ்டோரி ஒன்று இணையத்தில் செம வைரலாக போயிட்டு இருந்துச்சு. அதில் ஒரு நாள் எல்லாருக்குமே கல்யாணம் ஆகிடும், நானும் சிம்புவும் மட்டும்தான் மீதி இருப்போம்னு குறிப்பிட்ட மீம் ஒன்று பகிர்ந்திருந்தாங்க. இந்நிலையில் நடிகை ஸ்ரீநிதி தன்னை திருமணம் பண்ணிக்க சொல்லி நடிகர் சிம்பு வீட்டு முன்னாடி தர்ணாவில் ஈடுபட்டிருக்க சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பையை ஏற்படுத்தியிருக்கு. இது பற்றின புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு அதில் ஸ்ரீநிதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்காக இத்தனை வருஷம் சிங்கிளாக இருந்திருக்காருன்றத என்னால் நம்ப முடியலை. இன்னைக்கு தான் புரிஞ்சுது சிம்பு, எல்லாரும் எங்களை சேர்த்து வைங்க ப்ளீஸ். லேட்டாக தான் புரிஞ்சுது, ஆனால் புரிஞ்சிடுச்சு. சிம்புவை தவிர நான் வேறு யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஜல்லிக்கட்டுக்கு மட்டும்தான் போராட்டமா, லவ்வுக்கெலாம் போராட்டம் இல்லையா அப்படின்னு அதில் பதிவிட்டிருக்காங்க. இன்னொரு பதிவில் ஃபோனில் 4% தான் சார்ஜ் இருக்குது, ப்ளீஸ் வாங்க, ஃபஸ்ட்டு சிம்பு வேணும், நெக்ஸ்ட்டு தண்ணி வேணும், கோபமாக இருக்காரு, அவரை மட்டும் புரிஞ்சுக்கணுமா, நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாரா, ப்ளீஸ் வாங்க வந்து சேர்த்து வைங்க, கத்துறதுக்கு எனர்ஜி இல்லை, எனக்கு அவ்வளோ ஒர்த்துன்னு இவ்வளோ வருஷமாக எனக்கே தெரியலை, புரிய வச்சுட்டாரு, வேணும் பார்க்கணும் இப்போ வேணும் குறிப்பிட்டிருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த ரசிகர்கள் உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா, எதுக்கு இந்த பப்ளிசிட்டின்னு கேட்டு கடுமையாக விலாசமும் செஞ்சிட்ருக்காங்க.